ஆய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குட் லக் செக் அப்படிங்கிற ஒரு படத்தாக பாக்க போறோம் படத்துல ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன பசங்க எல்லாம் ரவுண்டா உட்காந்து பாட்டில வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படி இவங்க விளையாடும் போது அந்த பாட்டில் வந்து யார் சைடு வந்து நிக்கதோ அந்த நபர் அவங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலையும் இந்த கேம்ல இவனுக்கு சேர்த்து இருக்காங்க சோ இப்படி இருக்கச்ச முதல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா பாட்டில் வந்து அவன் சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்ததால அவன் என்ன பண்ணிருக்கான் பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கிஸ் பண்ணியிருக்கான் அதே மாதிரி இந்த கேம் கேம் விளையாட விளையாட ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டில் வந்து பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பக்கம் திரும்ப அந்த பொண்ணு நாடா நான் ஹீரோக்கு தான் கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம படத்தோட ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிடுறா சரி கூட்டிட்டு போயிட்டு கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா நம்ம ஹீரோ நாடானா இந்த பொண்ணை பார்த்து பயப்படுறான் ஐயோ பார்த்தா பெய் மாதிரி இருக்குது எனக்கு வேணா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறான் இதனால காண்டான இந்த பொண்ணு என்ன பண்றான்னா சாபம் கொடுக்குறான் இந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருக்கணும் உனக்கு லவ்னு சொல்லி எதுவுமே செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சாபத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடறா ஸோ இப்போ அப்டே கட் பண்ணாக்கா இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க பயபுள் நாடானா ஒரு பொண்ணு கூட பீச்சில் வந்து போயிட்டு இருக்குங்க ஆக்சுவலி இது யாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட லவர் தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பீச்சில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம இல்ல இதோட விட்டுலாம் இதை பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா காத்துல முடிச்சுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா இவனோட ஃப்ரெண்டை நேரில் மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுரா பிரேக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நடந்த அந்த பிரேக்அப் ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்றான்னா இவன் வச்சிருக்கிற இந்த டென்டல் கிளினிக் வந்து நம்ம ஹீரோ போவான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டென்டல் கிளினிக் வச்சு டாக்டரா வந்து இருப்பாங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கியூரோட ஃப்ரெண்டு இவங்க கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு உன் எக்ஸோட மேரேஜ் நாளைக்கு நீ போவே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவன் போறாங்க போ அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்னா இவன் இவனோட கிளினிக்கை சுற்றி பார்த்துட்டு இருக்கான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கிளினிக்ல பாத்தீங்கன்னா வயசானவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க இதுவே நம்ம ஹீரோட கிளினிக்ல பாத்தீங்கன்னா அழகான பெண்களும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவன் எக்ஸோட மேரேஜுக்கு போயிடறான் பிகாஸ் அட்லீஸ்ட் இதுக்காக போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ

விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ இவன் ஃப்ரெண்டு கிட்ட இப்பதான் சொல்லுவான் இதாண்டா மேட்டர் என்ன தானே என் கிளினிக்ல இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க இன்னும் புரியல அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவான் சோ அப்பன்னு பார்த்து இவனோட எக்ஸுமே இவன் வந்து நான் உலகத்தை ரொம்ப கடமை பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றான் எனக்கு எதுக்குமா நீ தேங்க்ஸ் சொல்றான் அப்படின்றப்ப மாதிரி நம்ம கீரோ கேட்க உன்னாலதானே நான் ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இப்போ இதுவே நீ என்ன பிரேக்அப் பண்ணல அப்படின்னாக்கா நான் வந்து அந்த மாதிரி பணக்காரப்பாத்துக்க மாட்டேன் இல்ல சோ எனவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்றாங்க போறாங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போயிடறான் அப்டே கட் நைட்டு கூட நம்ம ஹீரோ இவனோட இருக்கான் என்னடா இது இப்படி போயிட்டாலே இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ என்ன காட்டுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்வாரியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அக்வாரியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பை மிஸ்டேக்கா கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க இதனால அளவுக்கு செம்மையா அடிபடுதுங்க சோ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு போவான் ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ என்ன இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி வெளில இருக்கமா அப்படின்ற சொல்ல நான் உங்களுக்கு இப்பயே பார்க்கணும் ஹாஸ்பிடல் தான் நான் இருக்கேன் இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேப்பாங்க இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா டேட்டிங்காக உசார் பண்ண போன என்ன பண்றானா நட் ரோட்ல விட்டுட்டு இவன் நம்ம ஹீரோ பாக்க போயிடறான் அதுக்கப்புறம் கிளினிக் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணிட்டு எனக்கு நீங்க காசு எல்லாம் தர தேவை வாங்களேன் ஒரு காஃபி சாப்பிடலாம் இந்த மாதிரி கூட அதுக்கு நம்ம ஹீரோயினோ நிறைய வாழுது பா நான் கலகறம்பா அவங்க என்ன பண்றாங்க அங்க போயிடுறாங்க போயிரறாங்க சோ நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவன் கார எடுத்துட்டு போலாம் சொல்லி கார் கிட்ட வருவான் ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க கார் வந்து ரிペア ஆயி நிக்குது அப்படினு சொல்லிட்டு பந்த பنده உச்சிட்டுるபாங்க இத பார்க்கற நம்ம ஹீரோவும் ஹீரோயினுகாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லி

இன்னொரு சாவி இருக்கு ஐயோ நம்ம வரணுட்டுமே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு பேசாம நீங்க கிளினிக் வண்டி விடுங்க நான் என் வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்றப்ப சொல்ல இத கேக்கல நம்ம வைக்கிறோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்புறான் அதுக்கப்புறம் அங்க வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது கிளினிக் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் வந்து பை மிஸ்டேக்கா கிழிச்சிருந்தாங்க சோ இதால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி திக்குமுக்காடி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க வண்டிகிட்ட கிட்ட அப்படி இவங்க போகும்போது நம்ம ஹீரோ கேக்குறான் என்னாச்சு உங்களுக்கு ஏன் அப்படி நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹீரோவோ அதெல்லாம் உடலீங்க நான் வீடுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடறாங்க சோ இதனால நம்ம ஹீரோ வெறும் மன உளைச்சுக்கு தான் ஆளாகிறாங்க அடைச்ச என்னடா இது கை கெட்டது வாய்க்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு கிளினிக் உள்ள வர அங்க பாத்தீங்கன்னா இவனோட ரிசப் லிஸ்ட் அதாங்க அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அரை முறையமா நிக்கிறாங்க இது பக்கம் நம்ம ஹீரோவோ இது நீ இப்படி அரை முறையமா நிக்கிற என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணுமே சரி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருங்க அட்லீஸ்ட் அப்பாவது எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்படி சொல்லி பாக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க இது கேக்குற நம்ம ஹீரோவும் ஐடியா நல்லா தான் இருக்குது சொல்லி இவனா பண்றானா இவ அந்த பொண்ணு கூட ஒண்ணு ஒண்ணுமா இருந்துறான் அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றான் மச்சா இந்த மாதிரி நேற்று நடந்துச்சா இதான மேட்டர் அப்படின்ற மாதிரி நேத்து நடந்த அதாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட நடந்த அந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இதே கேட்கிற இவனோட ஃப்ரெண்டுமே அனுபவி ராஜா அனுபவி அப்படின்ற மாதிரி சிச்சு பேசிட்டு இருக்காங்க சோ இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட இருந்த மாதிரி வேற வேற பொண்ணுங்க கூட ஒரு ஒரு நாள் வந்து இருக்கிறான் ஒண்ணு ஒண்ணுமா சோ இப்படியே போக ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோக்கு இது சலிச்சு போயிடுதுங்க அடநாடா இது எல்லா பொண்ணும் நம்ம ஒரே மாதிரி இருக்கோமே அப்படின்னு சொல்லி இதனால நம்ம ஹீரோ ரொம்ப காண்டாகி வெக்ஸ் ஆகி இவனோட ஃப்ரெண்டு கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருக்கான் நான் வந்து இந்த மாதிரி எல்லா பொண்ணும் கூடிய ஒண்ணு ஒண்ணுமா இருக்கிறதால எனக்கு வந்து செத்து போயிச்சுடா எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்து இவனா பண்றானா அக்வாரியம் போயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் மீட் பண்றான் அங்க போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க டின்னர் போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்ட இதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட டின்னருக்கு வந்து வந்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சொல்லி அந்த கடைக்குலாம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க சோ மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்றா இவனோட ஃப்ரெண்ட் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து என் லைஃப்ல வந்து ஹீரோயின் மட்டும் தான்டா வேற ஒரு பொண்ணுக்கு இனிமே இடம் கிடையாது வேற ஏதாவது பொண்ணு வந்து இனிமே ஒண்ணு மனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட

எல்லாருக்குமே வந்து லைனா வந்து கல்யாணம் ஆகிட்டே இருக்கு தயவு செஞ்சு நீ உன் கூட அப்படிலாம் இருந்துடாத தப்பி தவிர அப்படி இருந்த உன் ஆள் உனக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்க நம்ம ஹீரோவே டேப்பா நல்ல வேலடா கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனா பண்றானா பேபி எனக்கு வந்து உடம்பு சரியில்ல இரண்டு நாள் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றானா நம்ம ஹீரோ அங்க இருந்து சாயிரான் சோ அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போறான் அங்க போயிட்டு ஒரு குண்டு பொண்ணை காட்டுறான் இந்த மாதிரி நீ இந்த பொண்ணு போட்டு வந்து ஒண்ணு ஒண்ணு மாறு நீ அப்படி இருந்ததுக்கு இந்த பொண்ணை செக் பண்ணி பாக்கலாம் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது உன் கூட அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது கன்ஃபார்ம் சப்போஸ் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் இல்லடா நீ வந்து உங்க கூட எப்படி வேணா இருந்துக்க பட் செக் பண்ணி இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஐடியா கொடுத்த இதனால நம்ம ஹீரோவே அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு எஞ்சி கூத்தாடி ஒண்ணு ஒண்ணுமா இருந்துறான் சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஒரு ஒன் மந்த்துக்கு நீ உன் பார்க்காம இரு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு எஸ் ஆயிடு சோ அது வரைக்கும் நாம இந்த பொண்ணு வந்து செக் பண்ணலாம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா போய் இருடா பேசுடா வீடியோ கால் நார்மல் மெசேஜ் சொல்லி வந்து நான் ஊருக்கு வந்திருக்கேன் வேலையா இருக்கேன் உடம்பு செல்ல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பாக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்படி நாட்டில் போக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்து பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து

ஹீரோட ஃப்ரெண்டுமே சரா எதுக்கும் பயப்படாத நீ தான் வாழ் கூட எதுவுமே பண்ணலையே நீ என்ன பண்றனா வாழை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நானும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்கிற நம்ம ஹீரோ ஆடா பாவி எல்லாமே போச்சுட்டா நான் நேத்தே ஆள் கூட அந்த மாதிரி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே நோட்டு நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்கல இப்ப அவசரப்பட்டது குத்துதே கூட சொன்னாங்க நான் என்ன பண்றது அனுபவி ராஜா அனுபவி சொல்லிட்டு அவன் போன வச்சிடறா இதனால நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி கூடவே சுத்திட்டு இருக்காங்க பிகாஸ் யாருமே வந்து நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட நெருங்கிட கூடாது க்ளோஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான் ஸோ இதாலே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஓவராகவே பண்ண ஆரம்பிக்கிறான் லைக் இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோன்கிட்ட யாராவது பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னாக்கா கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிடுறான் சண்டை இழுத்து விட்டுறான் ஸோ இதனால் காண்டான நம்ம ஹீரோயின் நீ இந்த வேணாம் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு நீ தேவையே இல்லை பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செட் ஆகாது நீ ஓவராக என்ன ப்ரொடக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் டாடா இப்ப பண்ணிட்டு போய்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி நான் ஆட்டோ போக போக ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனோட ஃபியான்ஸையை கூட்டு வந்து மச்சா இதாண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ராக கொடுக்குறான் அந்த பொண்ணை பார்த்த நம்ம ஹீரோ ஓ இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறான் இவன் என்ன அப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கூடமே வந்து கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருந்திருப்பாங்க சோ இதனால தான் ஓ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி பாத்திருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே மச்சான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இருந்து வான் வந்து அன்னடிக்கா போறாளாம் சப்போஸ் அவன் மட்டும் அங்க போயிட்டா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டர்ன் வரது டவுட் ஆண்டா சோ நீ என்ன பண்றா உன் ஈகோ உன் கோவத்தெல்லாம் விட்டுட்டு உன் ஆளு தேடி போ உன் ஆளுக்காக மட்டும் நீ இனிமே இரு அவகிட்ட மனசு விட்டு பேசு ரெண்டு பேரும் தயவு செஞ்சு ஒண்ணு சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க சோ இதனால நம்ம ஹீரோவோ இவன் தான் சரிதான்